ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் வச்சு ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவும் பழமும் இருந்தால் போதும், அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 4 நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்குன்னா நீங்கள் பாதியாக கட் பண்ணி கூட அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஏன்னா என்னென்னா, நம்ம பஜ்ஜி கிம்பு போடுற மாதிரி ரொம்ப தின்னாக போடாமல் கொஞ்சம் திக் லேயராக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து தோசை மாவு பதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா வந்து நைஸாக வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இது கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழத்தோட ஸ்லைஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா முங்குற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இது பழம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அதை வந்து பிரிச்சிடாதீங்க. ஆயில் பொங்கி வர்றது அடங்கினோடனே பழம் வந்து அப்படியே நமக்கு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தொட்டு விட்டிங்கனாலே உங்களுக்கு தனித்தனியாக எல்லாமே வந்துடும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் பேட்ச் போட்டுட்டேன், நல்லா பாருங்கள். இந்த மாதிரி மேலே வந்து சைடில் ஃபுல்லாகவே வந்து பழம் வந்து ரெட் ஆகாது, சைடில் கார்னர் எல்லாமே வந்து ரெட்டிஷ் ஆனோடனே நமக்கு வந்து பழம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் இதில் வந்து பிரிச்சுக்கா எல்லாமே ஒட்டியிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த பக்கம் பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம போட்ட உடனே வந்து எடுத்துட்டோன்னா அது ஃபுல்லாக கரண்டியில் தான் ஒட்டிட்டு வரும், இல்லைன்னா பீல பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்து நமக்கு கிடச்சிரும். இதில் வந்து பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்காது, ஆனால் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 10 நிமிஷத்தில் கடகடன்னு செய்கிறதுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. இது வந்து கேரளாவில் பழம்புரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்வீட் டேஸ்ட், பஜ்ஜி டேஸ்ட் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். அதுதான் இதோட வந்து ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.